ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஹைப்போட இன்னைக்கு ரிலீஸ் ஆகியிருக்கிற தேவரா பார்ட் ஒன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கடலோர சமூகங்களால தெய்வமா மதிக்கப்படுற ஆண் கடவுளை குறிக்கிற சொல் தான் தேவரா. இதுல ஜூனியர் என்டிஆருக்கு ரெட்டை வடம், ஜான்வி கபூர் நல்லா அழகா இருக்காங்க, சைஃப் அலி கான் கெட்ட பையனா வராரு. சரி, இப்போ ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னே இதோட கதையை சுருக்கமா தெரிஞ்சுப்போம். 1996 ஒரு போலீஸ் அதிகாரி நீருக்கடியில ஏதோ ஒன்ன பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகிறாரு. அது என்னன்னு அந்த கிராமத்து பிரிவரான சிங்கப்பா கிட்ட கேட்க தேவராவோட வீர கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரத்னகிரி பக்கத்துல இருக்கிற எர்ரா சமுத்திரம்ன்ற இடத்த நாலு வம்சாவளி பெரியவங்களோட கட்டுப்பாட்டுல இருக்கு. பயமே இல்லாத ஆளுங்க இவங்களோட முன்னோருங்க, எல்லாம் விளையாட்டுகளுக்கு எதிராக போராடின வீரனுங்க. இப்ப இருக்க ஆளுங்க அவங்க திறமைகளை சட்டவிரோதமான வேலைகளுக்கு பயன்படுத்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. இதுல ஒரு பிரிவோட தலைவனா இருக்க பைரா ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரியான சட்டவிரோத செயல்களை இறங்குறவன். ஆனா இன்னொரு குளத்தோட தலைவனா இருக்கிற தேவரா ஒரு திடீர் மனமாற்றத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு எதிராக இருக்காரு. எல்லாரும் நேர்மையான வழியில பணம் சம்பாதிக்கணும்னு விரும்புறவரு. ஆனா இவரோட பேச்சை கேட்காம விஷயங்கள் எல்லாம் மீறி போன உடனே அவங்களுக்கு ஒரு கடைசி வாணிங் ஒண்ணு கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சம்பவம் தான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தேவரா எப்படி அந்த கடல் பிராந்தியத்துக்கு ஒரு பாதுகாவலரா இருந்தாருன்றத சொல்றதுக்கு டைம் எடுத்துக்குது. அவர் இருந்த போது யாராவது அவரை எதிர்க்க துணிஞ்சாங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான். அந்த அளவுக்கு பயத்தை விதைச்சிருந்தாரு. ஆனா இதுக்கு அடுத்த கடத்துல அந்த பயம் போக போக குறைஞ்சிச்சுன்னா என்ன நடக்கும்னு சொல்ல வருது. அதே சமயத்துல ஒரு உயிரை கொள்றதுக்கான ஒரு மிருகத்தனமான தைரியத்துக்கு எதிராக வாழ தேவையான தைரியமோடு இருக்கிறது தான் முக்கியம்னு சொல்ல முயற்சிக்கிறார் தேவரா. ஆனா அதை கேட்காதவங்க அவர் எதிர்க்க துணியறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இப்ப அவரோட பையன் வராதான் இருக்கிறான். சரி, இந்த கதையை அதிகம் கேள்வி கேட்காம அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் ஆஃப் ரொமான்ஸ் ட்ராக்கும் வில்லன் பைரவோட போரிங் ஆக்டிவிட்டிஸ்னு அப்படியே பெல்ட் அடிக்குது. வில்லன் பைரவா ஒன்று நடக்காதுன்னா நடக்கணும்னு திடீர்னு குழந்தை மாதிரி அடம் பிடிச்சு அமக்கலாம் அதிகமாகுது. ஹீரோயின் தங்கமோ வர அவங்க அப்பா தேவரா மாதிரி வீரமா இல்லையான்னு வெறுப்பா இருக்கா. இதுல சில காமெடியான விஷயங்களும் இருக்கு. தேவரா வழுவடுன்னு டால்பின் மாதிரி தண்ணியிலிருந்து மேலே வராரு. இன்னொரு இடத்துல ஒரு மனுஷன் விடுறத தனியாலா விடாம தடுத்து நிறுத்துறாரு. சூப்பர் ஹீரோ மாதிரி படகுல அழகா இறங்குறாரு. அதுக்கேத்த மாதிரி அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஃபியர் சாங்கும் அதை இன்னும் ஏத்துது. ஒழுக்கமா இருக்கிறது எப்படின்னு ஒரு குழந்தைக்கு சொல்லப்படுற ஒரு நீண்ட கதை மாதிரி தெரியுது. இயக்குனர் படத்தோட செகண்ட் ஹாஃப்ல ஏற்கனவே சொன்ன கதையை சாதாரணமாக்குற மாதிரி வேற ஒரு புது கதையை சாமர்த்தியமா புகுத்துறாரு. இதை ரொம்ப கவனிச்சு பாக்குறவங்களுக்கு முன்னாடியே தெரியும் இந்த மாதிரி வரும்னு. ஆனா நம்ம ஜூனியர் என்டிஆர் பல இன்டர்வியூஸ்ல கடைசி 40 சூப்பரா இருக்குன்னு சொன்னது கடைசி வரை வரலன்றதுதான் ஏமாத்தமே. இதுல படத்தோட குறைகள் எல்லாம் சரி கட்டுறது டெக்னிக்கல் சமாச்சாரங்க தான். இதுல ஸ்ருதி மராத்தே, பிரகாஷ் ராஜ், ஸ்ரீகாந்த், சைன் டாம் சாக்கோ, நரேன், கலையரசன், முரளி சர்மான்னு நிறைய பெரிய ஆர்டிஸ்டிங்க இருக்காங்க. ஆனா யாருக்குமே சரியானபடி அமையல. இந்த கலையரசனும் ஸ்ரீகாந்தும் தலைவர்களா இருந்தால அவங்களையாவது கொஞ்சம் முக்கியப்படுத்திருக்கலாம். ஆல் வேஸ்டட், ஜூனியர் என்டிஆரோட நடிப்போம், கொரட்டாலாவோட எழுத்தும், தேவரா மகன் வரவா நடிக்கும் போது சரியா அமையல. குறிப்பா தேவராவோட கம்பேர் பண்ணும்போது தேவரா கேரக்டர்ல இருக்கிற ஓட்டைகளை ஜூனியர் என்டிஆர் தன்னோட பெர்ஃபார்மன்ஸ்ல கவர் பண்ணிடுறாரு. குறிப்பா கண்டெய்னர் சீக்வன்ஸ், ஆயுத பூஜை சீக்வன்ஸ்லயும், அந்த கல்யாணம் நடக்கிற இடத்துலயும். ஆனா மகனா நடிக்கும் போது எதுவும் சரிபடல. சைஃப் அலி கான் பைரவாவா டீசென்டா நடிச்சிட்டு போயிட்டாரு. அவரோட அந்த கோபமான முகமும் பாடி லாங்குவேஜுமே பெரும்பாலும் அவரோட வேலையை சுலபமாக்குது. ஆனா கேரக்டர் செஷன்லயும் கொஞ்சம் கவனிச்சிருந்தாங்கன்னா தேவரா கேரக்டருக்கு டஃப் கொடுத்துருக்கும். ஜான்வி கபூரோட தெலுங்கு டபு பெருசா அமையல. ஆனா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நீட்டா பண்ணிட்டாங்க. மொத்தத்துல தேவரா கதையை யதார்த்தத்துக்கு மேல இருக்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணது படத்தை வீக் ஆக்கிடுமோன்ற ஃபீலிங்கை கொடுக்குது. ஆனா பாகுபலி முதல் பாகம் மாதிரியான ஒரு முடிவை கொடுத்ததுனால அடுத்த பாகத்துல சிறப்பான சமூகம் இருக்குமோன்னு ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்திருக்கிறது ரசிகர்களுக்கு ஒரு ஆறுதல தரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல இன்னொரு சுவாரஸ்யமான பட விமர்சனத்தோட சந்திக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.